அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல கோல்டன் அவர், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ஸ்ட்ரோக் இல்லட்டா ஹெட் இன்ஜுரி நீங்கள் பேசுனீங்கன்னா முதல்ல ப்ரிவென்ஷன் தான். எஸ்பெஷலி ஹெட் இன்ஜுரி வந்து ஒரு ஹெல்மெட் போட்டாலே 90% ஆஃப் ஹெட் இன்ஜுரிஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் போடுறது கிடையாது. அதனால தான் இவ்வளோ ஹெட் இன்ஜுரிஸ் நம்ம வந்து இந்தியாவிலையும் பார்க்குறோம், தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம். பட் ஹெல்மெட் போட்டாகணும், போட்டாலே ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த கோல்டன் அவர் ஏன் சொல்கிறதுன்னா, அந்த 1 ஹவரில் நம்ம வந்து அந்த அடிபட்டதோ இல்லட்டா இன்ஜுரி நடக்கிறதோ அதை வந்து ஜாஸ்தி ஆகாமல் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஒரு அடிபட்டால் அந்த அடி வந்து அடிதான், ஆனால் நம்ம மூளையில் என்ன ஆகுதுன்னா, ஒரு தடவை அடிபட்டுச்சுன்னா ஒரு பேட் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த பேட் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த அடி வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ வி நீட் டு ப்ரிவெண்ட் தட். அதுக்கு தான் அந்த 1 ஹவர்க்குள்ளேயே, ஆக்சுவலி 1 ஹவர் கூட கிடையாது, நாங்களாம் என்ன சொல்கிறோன்னா டைம் இஸ் பிரெயின், ஸோ எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு கேப்பபிள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நல்லபடியாக அக்ரெசிவாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. டாக்டர், ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து ஒரு நோயா, இந்த ஸ்ட்ரோக்கை வந்து எப்படி வந்து சரி செய்ய முடியும் முழுமையாக? ஸ்ட்ரோக் வந்து ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பிரெயின் அட்டாக். அப்படின்னா என்ன ஆகுதுனாக்க, மூளைக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகிறது கிடையாது. அந்த மூளைக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகலைனாக்க, நான் முதலே சொன்னேன் மூளை எவ்வளோ முக்கியம், 20% ரத்தம் வந்து ஹார்ட்லேருந்து மூளைக்கு தான் போகுது, ஆனால் அது வந்து ஒரு 1.5 கிராம்ஸ் தான். ஸோ அவ்வளோ முக்கியம், ரத்தம் ஓட்டம் இல்லாமல் மூளையால் உயிர் இருக்க முடியாது. ஸோ ரத்தம் ஓட்டம் சரியாக போகலைனாக்க தென் பிரெயின் செல்ஸ் வில் டை. ஸோ ஆக்சுவலி வந்து எவ்ரி செகண்ட் விதவுட் பிளட் ஃப்ளோ 30,000 பிரெயின் செல்ஸ் வில் டை எவ்ரி செகண்ட், சரியா? ஸோ என்ன ஆகுறதுனாக்க, ஒரு தடவை ஸ்ட்ரோக் இல்லட்டா பிரெயின் அட்டாக் நடந்ததுனாக்க பிரெயின் செல்ஸ் வந்து சாக ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த பிளட் ஃப்ளோவை ரெஸ்டோர் பண்ணணும். பேஷண்ட் இப்போது நவீனமாக, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து வித்தின் 3 ஹவர்ஸ் ஆர் 4 ஹவர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாக்க ஆஃப்டர் அ ஸ்ட்ரோக், அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது? ஒன்று வந்து மருந்து கொடுத்து ரிவர்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம கேத் லேபில் வந்து ஹார்ட்டுக்கு எப்படி ஆஞ்சியோபிளாஸ்டி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி மூளைக்கும் ஒரு சின்ன வயரை போட்டு அந்த பிளாக் பண்ணுற ரத்த அந்த கொழுப்பு இல்லட்டா பிளட் கிளாட்டையும் நம்ம எடுத்துடலாம். மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டின்னு பேர். ஸோ இதை பண்ணாலே அந்த ஃப்ளோ வந்து ரிவர்ஸ் ஆகி அந்த பெராலிசிஸும் ரிவர்ஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து சீக்கிரமாக வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு, லேட்டாக வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர், வலிப்பு அப்படிங்கிறது ஒரு நோயா, வலிப்புக்கும் மூளைக்கும் என்ன சம்மந்தம் டாக்டர்? வலிப்பு நோய்ங்கிறது ஆக்சுவலி ஒரு நோயே கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம பிரெயின் வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட் மூலமாக மைக்ரோவோல்ட்ஸோட வேலை செய்யுதுன்னு. ஒரு நரம்பு, ஒரு நர்வ் செல், ஒரு நரம்பு மண்டலம் கனெக்ஷன் கொடுக்கறது வந்து அந்த அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் மூலமாக. சப்போஸ் அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் போகிறது வந்து ஒரு ஷார்ட் சர்க்கிட் ஆகுது, நம்ம வீட்டிலே வச்சுக்கோங்க, ஒரு ஒரு 2 வயர் போகுது, அதுலேயே ஒரு ஷார்ட் சர்க்கிட் ஆகுதுன்னா என்ன ஆகும், ஸ்பார்க் வரும். அதே நம்ம மூளையில் நடக்கிறது தான் வலிப்பு. ஸோ பேசிக்லி இந்த வலிப்பு நோய் என்ன, அந்த சரியான அந்த அந்த ப்ரூஃபிங் கிடையாது, அந்த பிளாஸ்டிக் அந்த கோட்டிங் கிடையாது வயருக்கு. ஸோ அதனால் ஷார்ட் சர்க்கிட் ஆகிறது தான் வலிப்பு நோய். அந்த வலிப்பு நோய் வந்து வெளியில் தெரியறது வந்து பல விதமாக தெரியறது. ஒன்று வந்து கை கால் இழுக்கும், மயக்கமாக கீழ் விழுந்துடுவாங்க, இல்லட்டா சில பேர் வந்து வேறு வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விதங்கள் உண்டு, டிபெண்டிங் ஆன் எங்கேருந்து அந்த வலிப்பு வந்து வருதுன்னு. ஸோ இது ஒரு நோயே கிடையாது, இது ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் தி பிரெயின்னு சொல்லலாம், ஷார்ட் சர்க்கிட்டிங் ஆஃப் தி பிரெயின். ஸோ இந்த வலிப்பு நோய்க்கு வந்து என்னென்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள்லாம் வந்திருக்கு, அண்ட் அதே மாதிரி இதையும் வந்து முழுமையாக குணப்படுத்த முடியுமா? வலிப்பு நோய்க்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன்ஸ் தான். நான் மெடிசன்ஸ் இப்போது ஆக்சுவலி முன்னாடிலாம் ஒரு 30 வருஷம் 20 வருஷம் முன்னாடி ஜாஸ்தி மெடிசன்ஸ் கிடையாது, 1-2 மெடிசன் தான் இருந்தது. பட் இப்போது வந்து நிறையா மெடிசன்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 20-40 மெடிசன்ஸ் வந்திருக்கு. ஒரு ஒரு டைப் ஆஃப் வலிப்பு நோய்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மருந்தும் இருக்குது, அதை கொடுத்தா டெஃபினட்டாக கண்ட்ரோல் ஆகிடும். எப்படி சுகர் கண்ட்ரோல் பண்ணலாமோ அப்படி வலிப்பு நோயை கண்ட்ரோல் பண்ணிடலாம். சில பேருக்கு இந்த ஒரு 3-5 வருஷமோ இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்திருந்தால் பின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருந்தை கம்மி பண்ணி அதை டெஃபினட்டாகவே அதை க்யூர் பண்ணிடலாம்.
பட் தட் ஹேப்பன்ஸ் இன் அபவுட் 60% ஓன்லி. பாக்கி 40% வந்து அதை கண்ட்ரோல் ஆகாது. ஸோ கண்டினியூஸாக மருந்து சாப்பிடணும். இன்னும் ஒரு சின்ன குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எங்கே அந்த வலிப்பு நோய் கண்ட்ரோலே ஆகாது. நீங்கள் ஒரு மருந்து கொடுங்க, ரெண்டாவது மருந்து கொடுங்க, மூணாவது மருந்து கொடுங்க, அப்பவும் கண்ட்ரோல் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கல நம்ம வந்து சர்ஜரி கூட ஆஃபர் பண்ணணும். அண்ட் இப்போ என்ன நவீனமான சயின்டிஃபிக் தாட் என்னன்னாக்க, சப்போஸ் இதை கண்டுபிடிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு எபிலெப்சி இல்லட்டா இந்த வலிப்பு நோயில் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுன்னா, எவ்வளோ சீக்கிரமாக அந்த சர்ஜரி பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது பேஷண்ட்டுக்கு, அண்ட் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். அண்ட் டாக்டர், அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி, இந்த பிரெயின் டியூமர் டாக்டர், இந்த மூளையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் எதனால் வந்து ஏற்படுது, அதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இந்த பிரெயின் டியூமர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது? நீங்கள் கேட்டது ஒரு பெரிய சாப்டரே. ஓகே, வில் ட்ரை டு கன்சைஸாக சொல்கிறேன். மூளை கட்டினாலே அப்நார்மல் க்ரோத்னு அர்த்தம். ஒரு மூளை இருக்குது, மூளை இல்லாத அப்நார்மலாக ஏதாவது இருந்ததுன்னா அது மூளை கட்டி. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இது சி கட்டியாக இருக்கலாம், டிபி நோயிலால் கட்டி வரலாம். பட் ஜென்ரலாக நம்ம வந்து பிரெயின் டியூமர் மூளை கட்டின்னு சொன்னாலே, மூளையில் ஆக்சுவலாக இருக்கிற கட்டி, இந்த சி கட்டிலாம் எடுத்துகிட்டு மூளையில் ஆக்சுவலாக இருக்கிற டியூமருங்கிறது தான் நம்ம வந்து மீன் பண்ணுறது. இப்போ மூளையில் பிரெயின் டியூமர்னு பார்த்தாக்க அது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து கேன்சர், இன்னொன்று வந்து நான் கேன்சர், பினைன்னு நம்ம சொல்லுவோம். பட் மெயின்லாக கேன்சர் அண்ட் நான் கேன்சர், இதுலேயே பல விதங்கள் உண்டு. சில கேன்சர்லாம் ரொம்ப அக்ரெசிவ் மெலிக்னன்ட் டியூமர், சில கேன்சர்னால் ஆக்சுவலி பினைன் டியூமர் மாதிரியே தான் பிஹேவ் பண்ணும். ஸோ இது பல டியூமர்ஸ் உண்டு. இப்போ இந்த டியூமர்லாம் ஏன் வருதுன்னு கேட்டிங்க, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் யாருக்குமே தெரியாது. இப்போ இருக்கிற தியரி என்னன்னாக்க, நம்ம ஜெனட்டிக் மேக்கப்பில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, அந்த கோளாறுனால இந்த வந்து ஒரு டியூமர் வரத்துக்கு வாய்ப்பு ஒரு நபரில் வரும். ஸோ அவ்வளோதான் தெரியும். பட் ஏன் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வருது உங்களுக்கு வரல கேட்டாக்க தெரியாது, சரியா? சில ஃபேமிலிஸில் டியூமர்ஸ் வரும், இது எல்லாருக்குமே ரொம்ப வருஷமாக தெரியும். அந்த ஃபேமிலிஸில் டெஃபினெட்லி அந்த டியூமர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். பட் ஜென்ரலாக பேசினா ஒருத்தருக்கு ஏன் இந்த டியூமர் வந்ததுன்னா தெரியாதுன்னு தான் ஆன்சர். ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் தான் சொல்லறது, பட் ஏன் அவருக்கு அந்த ப்ரீடிஸ்பொசிஷன் வந்தது தெரியாது. ஓகே டாக்டர், ஸோ இப்போ பிரெயின் டியூமர் வந்து ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது என்னென்ன அறிகுறிகள் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம்? ஜென்ரலாக பிரெயின் டியூமர் இருக்குன்னா ரெண்டு விஷயம் மூளையோட ஃபங்க்ஷன் மேலே டிபெண்ட் பண்ணுது. ஒன்று, அந்த மூளையோட ஃபங்க்ஷன் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெராலிசிஸ் மாதிரி சிம்டம்ஸ் வரலாம், கண் பார்வை கம்மி ஆகலாம். இல்லாட்டா நம்ம சொன்னோம் இல்லையா, வலிப்பு நோய், வலிப்பு நோய் கூட உண்டாகலாம். அந்த கட்டினால் மூளையில் உறுத்தல் வரும், அந்த வலிப்பு நோய் வரும். ஸோ ஒன்று வந்து ஹைப்பர் ஃபங்க்ஷன், இன்னும் வந்து ரிடியூஸ்ட் ஃபங்க்ஷன், ரெண்டுமே. ஸோ எனி மூளையில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும், நடக்கிறதுக்கு கொஞ்சம் தட்டு தடுமாறுவாங்க, ஸோ என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் இது ஒரு சிம்டமாக இருக்கலாம் மூளை கட்டியோடு. டாக்டர், பிரெயின் டியூமருக்கு வந்து அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வா, இதற்கான அறுவை சிகிச்சையில் என்னென்ன நவீன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு டாக்டர்? இப்போ நீங்கள் பிரெயின் டியூமர்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னது? அதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். அதுலேயே ஆனால் இப்போது ஒரு 10-5 வருஷத்தில் டெக்னாலஜினால் நிறைய சேஞ்ச் வந்திருக்கு. இந்த சேஞ்சினால் என்ன ஆயிருக்குனாக்க, நாங்கள் வந்து பேஷண்ட்டோட அவுட்கம் வந்து பெட்டராக இருக்குது, ரிஸ்க் வந்து கம்மி. இப்போ ஒரு பிரெயின் டியூமர் ஆப்ரேஷன் எவ்வளோ ரிஸ்க்கு, எல்லாம் பயப்படுவாங்க, ஐயோ பிரெயின் டியூமர் ஆப்ரேஷனா, எவ்வளோ ரிஸ்க்குன்னு கேட்பாங்க. ஆனால் ரிஸ்க் வந்து 1-2%, ஆல்மோஸ்ட் லைக் அன் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் இல்லட்டா கால் பிளாடர் ஆப்ரேஷன், சரியா? ஏன் அது? அது வந்து டெக்னாலஜினால். இப்போ டெக்னாலஜியில் எப்படி இருக்குனாக்க, நாங்கள் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்ஐ எடுக்கிறோன்னா, எம்ஆர்ஐலேயே நான் எங்களால் சொல்ல முடியுது இந்த டியூமர் எக்ஸாக்ட்லி இங்கே இருக்குது, அதோட கனெக்டட் நரம்புலாம் எப்படி போகுது, இம்பார்ட்டண்ட் நரம்புலாம் எங்கே போகுது. இது வந்து டிராக்டோகிராஃபின்னு ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் இருக்குது, அது வந்து அந்த நரம்பு ட்ராக்ட்லாம் எப்படி போகுது, இது கட்டி பக்கத்தில் இருக்கா தூரமாக இருக்கா. இப்போ நான் பேசின்னு இருக்கேன், அந்த மூளையோட ஸ்பீச் சென்டர் எங்கே இருக்குது, இந்த கை ஆட்டுற அந்த ஃபங்க்ஷன் எங்கே லொக்கேட்டட், எல்லாமே தெரிஞ்சு போயிடும்.